ஒன்றிய அரசு மீனவர்களுக்கு எதிராக கடல் மீன்களை ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை என்கிற புதிய சட்ட வரைவை அமல்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி சார்பாக கீழக்கரை ஜெட்டிப்பாலம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பயத்திலிருந்து விடுதலை, ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, கைவிடு கைவிடு, புதிய சட்டத்தை கைவிடு, மீனவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்தை. சைவம் இந்த நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் ஹமீது ஃபைசல் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட பொதுச் செயலாளர் பரக்கத்துல்லா மற்றும் மாநில விவசாய அணி செயலாளர் முகமது அப்துல்லா கருத்துரை வழங்கினார்கள். மாநில பேச்சாளர் ஜஹாங்கீர் அரூசி கண்டன உரையாற்றினார். நகர செயலாளர் பகருதீன் நன்றியுரையாற்றினார். நகர பொருளாளர் தாஜுல் அமீன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா மாநில செயலாளர் சையது இப்ராஹிம், நகர தலைவர் அகமது நதீர், தொகுதிச் செயலாளர் பீர் முஹைதீன், வர்த்தக அணி நகரத் தலைவர் யாசின், SDTU மாவட்ட நிர்வாகிகள் ராமநாதபுரம், SDPI நகர் தலைவர் நஜீம், பெரியப்பட்டினம் நகர செயலாளர் ரஜபுல்லா மற்றும் அனைத்து கிளைகளின் பொறுப்புதாரர்களின் மீனவர் சொசைட்டி தலைவர் கருணை மற்றும் மீனவர்களும் கலந்து கொண்டார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலை மீனவர் இருக்கும் போது மீனவர்களுடைய வாயில மண்டலி போன விதமாக இவ்வளவு மோசமான சட்டத்தை மத்திய அரசு கொண்டுட்டு வருது. இந்த சட்டத்துக்கு எதிராக எஸ்டிபி கட்சி இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். நிச்சயமாக மத்திய அரசுடைய இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களை அனைத்தையும் மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் இவர்களுடைய முகத்தை வந்து செலுத்தி எறிய வேண்டும் குறிக்கொண்டு திட்டங்களை போட்டு மக்களை இதற்கு முன்னாடி எப்படி வந்து அழிவு பாதையில் கொண்டு போனாங்களோ அதே போன்று ஒரு புதியதோர் ஒரு மசோதாவே இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னா ஹெட்டிங்கை பார்த்தீங்களாக்க அழகாக இருக்கும். பாரம்பரிய மீனவர்களுடைய நலனை காத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக ஒரு மீன் வள திருத்தம் மசோதாவை நாங்கள் கொண்டுட்டு வரோம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்க்கும்போது ஹெட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளக போய் பார்த்தா இந்திய மீனவர்களை முழுக்க நசுக்கி இந்திய மீன்வளத்தை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசாங்கம் இப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னென்னா இந்த கடக்கு பாருங்கள் படகு, இந்த படகு லைசன்ஸ் இல்லாமல் நங்கரத்துக்கு கூட எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் அவங்களுக்கு 1,00,000 ரூபா ஃபைனு, அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் வந்து சிறை தண்டனை விதிக்கணும். இது வந்து அந்நியர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட நம்மளை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது கூட நமக்கு இது போன்ற சட்டங்கள் இல்லை. நம்மளால் சுதந்திரப்பட்ட நம்முடைய தேசத்தில் நாம் தூக்கி வச்ச ஒரு பிரதம மந்திரி இப்படி ஒரு சட்டத்தை போட்டு இந்திய மீனவர்களை வந்து நசுக்கிறார். அது மட்டும் கிடையாது, 12 நாட்டுக்குள்ளே தான் இந்திய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இங்கேருந்து திருப்புலாணி வரைக்கும் தான் போய் நீங்கள் என்ன செய்யணும், மீன் பிடிக்கணும். திருப்புலாணிக்கு மேலே உள்ள பகுதியெல்லாம் நாங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருவோம், அவங்க வந்து மீன் பிடிக்கணுண்டா. கரையோர பகுதியில் என்ன மீன் வளம் நமக்கு ஏற்படும், அப்போ இன்றைக்கி விற்கிற 1 கிலோ மீன் 200 ரூபாய்க்கு விற்கிற மீன், நாளைக்கு என்ன செய்வோம், அவன் வந்து 1 கிலோ மீன் 1000 ரூபாய்க்கு விற்பான். அந்த மீனைத்தான் இந்திய மக்கள் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மாவட்டங்கள் அனைத்து இடங்களிலும் எஸ்டிபி கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்குது. அதனுடைய பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மேற்கு தொகுதியின் சார்பாக கீழக்கரை நகரில் இன்றைக்கி நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மீனவ சமூகத்தையும் ஒருங்கிணைத்து எஸ்டிபி கட்சி மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இது போன்ற மக்கள் விரோத சட்டங்களை திரும்ப பெறுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் போயாதுண்டு நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். என்னுடைய பேர் பரக்கத்துல்லா, கட்சியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.